ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பத்தில் வந்து நிற்கிறோம். T-14 ரக பீரங்கிகள் தயாராக நிற்கிது. மூன்றாவது உலக போருக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க. நியூ வேர்ல்டு ஆர்டர்னுடைய பார்டரில் நிற்கிறோம் அப்படிங்கிறதும் ரஷ்யாவினுடைய அறிவிப்பாக இருக்குது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் யாராவது உதவி செய்வாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வியுடன் நின்றுட்டுருக்காங்க. என்ன தான் நடந்துச்சு இன்றைய அப்டேட் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? முதல் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்றாவது உலகப்போர். இந்த மூன்றாவது உலகப்போர் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். ரஷ்யா உக்ரைன் போரில் அது வந்துருமோங்கிற ஒரு பயமும் இருக்குது. மூன்றாவது உலகப்போர் எப்படி ஸ்டார்ட் ஆகும், ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியாக எப்போ மோத ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் மூன்றாவது உலகப்போர் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நேரடியாக இந்த இரண்டு நாடுகள் மோதுற மாதிரியே நடந்துகிட்ருக்கு. முதல் விஷயம், உக்ரைனுடைய அந்த தானிய ஏற்றுமதி தான். இந்த தானிய ஏற்றுமதி ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அது எல்லாருக்குமே, எல்லா நாடுகளுக்குமே இது ஒரு ப்ரெஷராக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஹங்கேரி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, 2023 எண்டு வரை நாங்கள் உக்ரைனுடைய தானியத்தை தொடக்கூட மாட்டோம், எங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி போலந்து சொல்லிட்டாங்க, ரொமேனியா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அவங்களுடைய தானியம் தேவையில்லை, தயவு செஞ்சு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனுப்புங்க, மேற்குலக நாடுகள் உங்களுடைய தேவைக்காக அதை எங்கள் நாட்டில் கொண்டு வந்து அப்படி ரீரூட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னது மேற்குலக நாடுகளால் கொஞ்சமும் பொறுத்துக்கொள்ள முடியலை. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வேணாலும் நடக்கட்டும் தம்பி, எங்களுக்கான தானியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேற்குலக நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது சுத்தமாக ரஷ்யாவுக்கும் பிடிக்கலை. இந்த தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் பயக்கலை. ஸோ இதுக்கு மேலேயும் தானிய ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது, சீக்கிரமாக இந்த தானிய ஏற்றுமதிக்கு ஒரு என்கார்டை போட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு இன்றைக்கி ரஷ்யாவின் பக்கம் இருந்து வந்திருக்கு. ரஷ்யா இதை மட்டும் சொல்லலை, அடுத்ததாக அவங்க சொல்லியிருப்பது தான் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர். அமெரிக்கா சொல்கிறது தான் கேட்கணும், அமெரிக்கா சொல்கிறது படி தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் மறந்துருங்கப்பா. நம்ம ஒரு எட்ஜில் வந்து நிற்கிறோம், நியூ வேர்ல்டு ஆர்டர்னுடைய எட்ஜில் வந்து நிற்கிறோம். இப்போ பல நாடுகள் தயாராகுவாங்க பாருங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரஷ்யா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதே கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு உக்ரைன் தயாராகிட்டாங்களா, நிப்பர் ரிவர் அப்படிங்கிறத இவங்க கிராஸ் பண்ணி நாலு இடத்துல இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை வேவு பார்த்துருக்காங்க உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள். வார் டைம், வார் மானிட்டர் இப்படின்னு சொல்கிற நிறைய ட்விட்டர் ஹேண்டிலர்ஸ் இருக்குது, இல்லாட்டி டெலிகிராம்ஸ் குரூப்ஸ்லாம் இருக்குது. இந்த குரூப்ஸ் எல்லாம் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணும்போது நிறைய ஊடக செய்தியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி உக்ரைன் அடிச்சிருவாங்க, இன்றைக்கி உக்ரைன் ஜெயிச்சிடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் உல்ட்டாவாக மாற்றுறாங்க. உக்ரைனுக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனை வரப்போகுது, உக்ரைன் இன்றைக்கி அழியப்போகுது, உக்ரைன் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அழிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி. அது மட்டுமா, சில பல மீடியாக்கள் ஒரு படி மேலே போய் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் போட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி, இப்படியும் லீடர்கள் இருப்பாங்க, உள்ள அவங்களுடைய உள்நாட்டு மக்களை எல்லாமே எரித்து விட்டு அந்த சாம்பலிலிருந்து ஒரு லீடர் என்ன செய்வார், அவருடைய ஆட்சியை செய்வார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கோர்ஸ்லாம் போட்டு அதில் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய புகைப்படம் போடப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் அவங்க நாட்டு மக்களை மிகப்பெரிய அளவில் கொள்வது அப்படிங்கிறது இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த சமகால யுத்தத்தில் T-14 அப்படிங்கிற பீரங்கியை இப்போ ரஷ்யா உள்ளே கொண்டு வர போகிறாங்க. நாங்கள் என்றைக்கு புதுரக பீரங்கிகள் புதுரக ஆயுதங்களை உள்ளே கொண்டு வரப்போகிறோமோ அன்னைக்கு மூன்றாவது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர். இந்த மாதிரி புது ஆயுதங்கள் உள்ளே வருகிறது என்றால் கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு ரஷ்யா தயாராகிவிட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு ரஷ்யா தயாராகும்போது புட்டினை பற்றி கொஞ்சம் புரளிகள் அப்படிங்கிறது வெளியில் வருது. ஏ, புட்டின் அவர்கள் வந்து பாடி டபுள்ப்பா, அங்கே பாரு இந்த இடத்துல சுருக்கம் இருக்குது, அந்த இடத்துல சுருக்கம் இல்லை, இந்த ஃபோட்டோவில் சுருக்கம் இருக்குது, அந்த ஃபோட்டோவில் சுருக்கம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான தகவல்கள் வெளியாகும்போது இதை ரஷ்யா மறுத்திருக்கிறது. அதாவது நீங்கள் என்ன சொல்லிவாரீங்க, புட்டின் அவர்கள் எங்கேயோ ஒரு பதுங்கு குழியில் பதுங்கியிருக்காரு, அவருடைய பாடி டபுள் மட்டும் மேலே வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் கண்டிப்பாக பாடி டபுளை புட்டின் அவர்கள் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புட்டின் அவர்கள் மட்டும் கிடையாது, உலக தலைவர்கள் இந்த பாடி டபுள் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க. பாடி டபுள்னா என்ன, அதை எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தமிழ் பட்சத்தில் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கோம், பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. அடுத்ததாக சி ஆஃப் ஜப்பானில் ரஷ்யா செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ட்ரில் தான், அதுவும் ஆன்டி சப்மரைன் ட்ரில் அப்படின்னு சொல்கிறத செஞ்சுருக்காங்க.
சோ ஆன்டி சப்மரைன் ட்ரில் அப்படிங்கறத ரஷ்யா செய்து பார்த்ததற்கான காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை சப்மரைன்ஸ்லாம் களம் இறக்க போகிறார்களோ? ஆல்ரெடி பிளாக் சீல ஒரு 11 ஷிப் தயாரா இருக்கு அப்படிலாம் சொல்லி பார்த்தோம்ல, அதுவும் ஃபுல்லி லோடடா, எல்லா பேலோடும் லோட் பண்ணி வச்சிருக்கிற தயார் நிலையில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய கப்பல் எங்களுக்கு பயத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கொஞ்சம் மீடியாக்களுக்கு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. அந்த கப்பல்களை அழிப்பதற்கு உக்ரைனால முடியல, ஏன்னா அந்த கப்பல்கள் எதுவுமே இப்போ யுத்தத்தில் நேரடியாக தொடர்பு இல்லாத கப்பல்கள். ஸோ அந்த கப்பல்களை அழித்தது என்றால், இல்லாட்டி அந்த கப்பல் ஏதாவது குண்டுகள் வந்து விழுந்துருச்சுன்னா அது ரஷ்யா மிகப்பெரிய ஒரு போராக பிரகடனம் செஞ்சிருவாங்க. ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் நடந்துட்டுருக்கே தவிர ஒரு போர் நடக்கலை. போர் அப்படிங்கிற ஒரு பெயர் இங்கே வந்துவிட்டது என்றால் அது மூன்றாவது உலக போராக தான் இருக்கும். இன்றைக்கி ரஷ்யாவினுடைய அடுத்த அறிவிப்பு என்ன தெரியுமா? அமெரிக்கா ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன், ஷார்ட் ரேஞ்சாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் நாங்களும் அமெரிக்காவும் சின்னதாக ஒரு உடன்படிக்கையெல்லாம் செஞ்சுருந்தோம். அது கிடையாது, நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் கிடையாது. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அக்ரிமெண்ட்லாம் பல நாடுகள் கூட போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்லேருந்துலாம் நாங்கள் வெளியில் வர போகிறோம்டா, எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுமோன்னு தோணுது. ஷார்ட் ரேஞ்சாக போகக்கூடிய நியூக்ளியர் கேப்பபிள் வெப்பன்ஸ் இதெல்லாம் நாங்கள் இப்போவே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து நாங்கள் வெளியில் வரப்போகிறோம். ஸோ உலக நாடுகள் கொஞ்சம் கவனமாக இருங்க, வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது வரப்போகுது, வேர்ல்டு வார் வரப்போகுது, நியூக்ளியர் வெப்பன் வரப்போகுது, நியூக்ளியர் வார் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது பல பிரச்சனைகளுக்கு இப்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது அடுத்த லெவலாக மாறிவிட்டது. சரி, இவ்வளோ சொல்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக புட்டின் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஒரு மாதத்திலேயே நிறைய மிலிட்ரி சீஃப் அப்படிங்கிறவங்களெல்லாம் மாற்றிருக்காங்க. அதுவும் சீரியஸ் ஆஃப் மிலிட்ரி சீஃப்னுடைய சேஞ்ச் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒஃபென்சிவாக இருக்கிறவங்க மறுபடியும் மிகப்பெரிய அளவில் ஒஃபென்சிவாக கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்கறதுக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறதாகவும், இன்னும் பல நபர்களை புதிதாக சேர்த்து இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு புதுவிதமான ட்ரைனிங் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் புட்டின் அவர்கள் ராஜநடை போட ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுக்கு யாரெல்லாம் ஈடு கொடுக்கலையோ அவங்களெல்லாமே மாற்றி புதிய பதவிகளுக்கு புதிய நபர்களை, புதிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இதுவும் பரபரப்புக்கான மிக முக்கியமான காரணம். அடுத்ததா போப் பிரான்சிஸ் அவர்கள் ஹங்கேரிக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார். சார், என்ன சார் பேச போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போப் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ரஷ்யா உக்ரைன் போர், அதில் உக்ரைனுடைய அமைதி, ரஷ்யாவுக்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மெயின் அஜெண்டாவாக இருக்க போகுது என்பதை போப் பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உக்ரைன் மறுபடியும் ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவ்க்கு தயாராகிட்டு இருக்காங்க, அதை ஸ்பிரிங் கவுண்டர் ஆஃபென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பிரிங் கவுண்டர் ஆஃபென்சிவ் அப்படிங்கிறத உக்ரைன் கொடுக்கும்போது முதல் போர் என்பது கர்சனை பிடிப்பதற்காகத்தான் இருக்கும், இல்லாட்டி கர்சன் பகுதியிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கர்சன் பகுதியிலிருந்து தொடங்க போகும் இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ்க்கு ரஷ்யா எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க என்பதை காலம் தான் பதிலாக தர வேண்டும். கர்சன் பகுதியிலிருந்து கவுண்டர் ஆஃபென்சிவ் தொடங்க போகுது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அந்த நீப்பர் ரிவர் கிராசிங் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நீப்பர் ரிவர் கிராசிங் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி இருப்பதனால் எப்போ வேண்டுமானாலும் இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ் கர்சன் பகுதியிலிருந்து தொடங்கலாம். ஆல்ரெடி கர்சன் பகுதி ரஷ்யா இழந்த பகுதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை ரஷ்யா மறுபடியும் இவங்க இப்படிலாம் வந்துட்டு இருக்காங்க பேசாமல் இறங்கி அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்களோ என்னவோ, கவுண்டர் ஆஃபென்சிவ் யாருக்கு கவுண்டர் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸினுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்பா இந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெறக்கூடிய பெலரஸ் மற்றும் ரஷ்யாவினுடைய வீர வீராங்கனைகள் நார்மலாக நியூட்ரலாக வந்து பங்கு பெறக்கூடாது, அவங்க எந்த விதமான தவறுகளையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நார்மலாக இருந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஃபண்டு கொடுப்பது எப்படினாலும் ரஷ்யாவினுடைய அரசாங்கம் தான். ஸோ இந்த போரில் அவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு சம பங்கு இருக்குது, அவங்க குற்றவாளியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்த குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த புத்தியை யூகே மற்றும் பிரான்ஸினுடைய அரசியல் தலைவர்கள் இப்போது எங்கே விதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், இந்த விளையாட்டுகளில் விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார், உங்களுக்கு ஒன்று பிடிக்கலனா தயவு செஞ்சு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டபுள் கேம் விளையாண்டு யூகே மக்களை கொஞ்சம் பாருங்களேன், யூகே மக்கள் உங்களை திட்டுறதுனால என்னவோ யூகே மக்கள் ரொம்ப பெரிய அளவில் பயப்படுறாங்க. ஏன் நம்மளையும் சேர்ந்து எல்லாரும் வெறுத்துருவாங்களோ, யூகே அரசாங்கம் அந்த மாதிரியான சில முடிவுகளை எடுத்திருக்காங்க, பிரான்ஸினுடைய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அங்கே பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. மேக்ரோன் அவர்களுக்கு அவ்வளோ எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பெல்லாம் யாருமே இதுவரையிலும் இந்த சமகாலத்தில் பிரான்ஸை ஆட்சி செய்தவர்கள் பார்த்ததே கிடையாது. மஞ்சள் புரட்சிக்கு பிறகு இது ஒரு பெரும் புரட்சியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு உள்நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்த போதும் வெளிநாடுகளில் குறிப்பாக இந்த உக்ரைனில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப மும்முரமாக பார்ப்பதற்கான காரணம், இதை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் மக்களை ஏமாற்றலாம், மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பணத்தை பிளாக் மணியாக ஒயிட் மணியாக மாற்றிடலாம், அவங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிரும், அவங்களுக்கு தேவையான கம்பெனிக்கு இந்த மாதிரி ஆயுத உற்பத்திக்கான அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்துடலாம். இதுதான் இந்த உலக நாடுகளுடைய, மேற்குலக நாடுகளுடைய மிக முக்கியமான ஒரு அஜெண்டாவாக மாறிட்டு இருக்கு. இந்த அஜெண்டாவிலிருந்து மக்கள் எப்போது விழிப்புணர்வு அடைகிறார்களோ அன்னைக்கு தான் இந்த யுத்தத்துக்கான ஒரு முடிவுரை எழுதப்படும். சரி, அப்படின்னா ஜோ பைடன் அவர்கள் மறுபடியும் எலெக்ஷன் நிற்க போகிறாரா அப்படின்னு கேட்டால்,
இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்கிறது? மறுபடியும் ஜோ பைடன் அவர்கள் நான் எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்கார். 2024 எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது, பட் ஜோ பைடன் அவர்களுக்கு சும்மா ஜோராக இருக்க போகுது. பதில் என்ன, இல்லாட்டி அவருக்கு என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்க போகிறாங்க என்பது அமெரிக்க மக்கள் கையில் தான் இருக்குது. ஸ்வீடன் இன்னைக்கு 5 ரஷ்யாவினுடைய தூதரக அதிகாரிகளை வெளியில் அனுப்பியிருக்காங்க. போங்களா, எனக்கும் உனக்கும் உறவுங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு, இதில் வேண்டாம், தூதரக அதிகாரிகள் 5 பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பியிருக்காங்க. ரஷ்யாவும் பதிலுக்கு ஸ்வீடனுடைய தூதரக அதிகாரிகளை நேற்றே அனுப்பியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, உக்ரைனுக்கு போதுமான ஆயுதங்கள் இல்லை, நம்மளாம் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒன்றா கூடி ஒரு ஃபண்டை போட்டு அந்த ஃபண்டிலேருந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ மறுபடியும் ஒன்றா ஒரு ஃபண்டு போட போகிறாங்க. அந்த ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா, கேஸ் ஃபில்லிங்காக. ஸோ நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெரும் சிக்கலாக மாறி வருகிறது. இவ்வளோ நாள் ஓகே, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, பட் இனியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிலாம் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கேஸ் ப்ரொடக்ஷன், கேஸை கொண்டு வர்றது, இது எல்லாத்தையுமே ஒன்றா செய்வோம். ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக செஞ்சாங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வரலாம், இழப்புகள் அப்படிங்கிறது வரலாம், எல்லாருமே ஒற்றுமையாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர காத்திருக்கிறது. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் ரஷ்யாட்டிருந்து அவங்க நேச்சுரல் கேஸ் வாங்காதது தான் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக போலந்தினுடைய ஒரு ஷாக்கிங்கான அறிவிப்பு. போலந்து அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுக்கு எப்போவுமே உதவி செய்யக்கூடிய ஒரு நாடு, அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. ஸோ அமெரிக்காவுக்கும் போலந்துக்கும் அவ்வளோ முக்கியமான ஒரு உறவுகள் எல்லாமே இருந்துச்சு. ஐரோப்பிய ஒன்றியம் புதுவிதமான பொருளாதார தடை எல்லாமே ரஷ்யாவுக்கு விதித்திருந்தார்கள். அப்படி விதித்த அந்த பொருளாதார தடையை போலந்து என்ன சொல்லிட்டாங்க, என்னால் இப்போதைக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன போலந்து நீ இப்படி சொல்லிட்ட, நீ போலந்து நீ சரியாக அந்த பொருளாதார சட்டத்தை போடலைன்னு நீ போல போனன்னு போலந்து வாங்கியா அப்படின்னு சொன்னாலும் போலந்து சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்குது, நீங்கள் போடுற பொருளாதார தடையெல்லாம் நாங்களும் போடணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையை கொஞ்சம் நாட்கள் பிறகுதான் என்னால் போட முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது போலந்து அரசாங்கம். அடுத்ததா ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மோல்டோவினுடைய தூதரக அதிகாரிகளை இன்னைக்கு வெளியில் அனுப்பியிருக்காங்க. இதுக்கான காரணம் நேத்தே நம்ம பார்த்தோம், வியூகத்தில் தெளிவாக பார்த்தோம், மோல்டோவுக்குள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்த போறாங்க, அந்த அமைப்பு ரஷ்யாவை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்படிலாம் நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இடத்தையும் கொடுத்து ஒரு ஆஃபீஸையும் போட விட்டுருக்கீங்களே மோல்டோவா, இது நமக்கு எதிரானதாக தெரியலையா மோல்டோவா அப்படின்னு சொல்லி மோல்டோவினுடைய தூதரக அதிகாரிகள் ஒரு நபரை இப்போ அனுப்பியிருக்காங்க. இன்னும் பல நபர்களை நாங்கள் வெளியில் அனுப்பிடும் அப்படிங்கிற அறிவிப்பு ரஷ்யாவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ புது வெப்பன் அப்படிங்கிறத ரஷ்யா அறிமுகம் செய்ய போகிறாங்க. நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறத நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி முழக்கமாக வெளிவந்திருக்கிறது. உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில் சிக்கல்கள் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே போகின்றன. பல உக்ரைன் சப்போர்ட் நாடுகள் இப்போது உக்ரைனுக்கு எதிராக மாறி வருகிறது. அரசியல் பிரச்சனைகள், அங்கே போராட்டம் அப்படிங்கிறது பல நாடுகளில் இருப்பதனால் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, தானிய ஏற்றுமதிக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா, இல்லை இப்போ ரஷ்யா செஞ்சிருக்கக்கூடிய நியூ சப்மரைன் ட்ரில் அப்படிங்கிறது அதுவும் சி ஆஃப் ஜப்பானில் செய்திருப்பது அடுத்த பிரச்சனைகளுக்கு வழி பல கேள்விகளுடன் இந்த ஒரு பதிவு முடித்து வைக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் அப்டேட் வரும்போது கண்டிப்பா அது வியூகத்தில் பகிரப்படும். என்ன செய்யணும், வியூகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.